हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल नहीं वीडियोस फर्स्ट टाइम पाक मरकाम सब्सक्राइब पड़कोंग अब पक बेल बटन क्लिक पड़ी आलंगे क्लिक पाकों ना पड़े वीडियोस नहीं अप्डेट पाकल इनके पाकपर पनीर पुलाव एप्ली पाकल अदान मोदी पातल और बीन कट पड़ी वजह और कैरट और कुड़ मिग और परिये वंगयम और ताली ना वो नालू से कपेपेम कुछ एड़े पनीर वो नूर ग्राम और बउल इंजी पूंड विलिक मसाल पट क्राब ऐलमेल कड़ा अब पटा फर्स्ट पनीरे वो गोलन कलर परीच कड़ा वी सूड़ पड़को அதுக்கு முன்னாடி அரிசியை வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு வெச்சுக்கோங்க கலஞ்சிட்டு நான் வந்து பிரியாணி அரிசி எடுக்கல சாதாரண சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு எந்த அரிசி தேவையோ அதுல எடுத்துக்கோங்க இது ஒரு 20 நிமிஷம் ஊற வெச்சுக்கோங்க இப்போ ஆயில் சூடா எடுத்து இந்த பன்னீரை பொரிச்சு எடுத்துக்கோங்க நீங்க பண்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் முன்னாடி ஃப்ரீசர்ல இருந்து எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி கோல்டன் பிரவுன் வர அளவுக்கு பொரிச்சு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இதே மாதிரி கிறிஸ்பியா வர அளவுக்கு பொரிச்சு எடுத்துக்கோங்க இப்ப புலாவ் செய்ய வேண்டியதுதான் இன்னொரு கடாயில 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் அந்த பிரிஞ்சி இலை அத போட்டு தாளிச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த மசாலா ஐட்டம் என்ன இருக்கோ அதை தாளிச்சுக்கோங்க கல்பாசியும் ரெண்டே ரெண்டு போடுறேன் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன் இது பச்சை வாசனை போற அளவு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பச்சை வாசனை போய் எடுத்து தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க கடைசியா இந்த காய் எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கோங்க கடைசியா இந்த பன்னீரையும் போட்டு और पैरट परटिको कुर कुछ नये ग्रीस पड़े अरस सेतको इं वन का सेतल ஒண்ணே கால் கப் அரிசிக்கு நான் 2.5 கப் தண்ணி விட்டுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க
கொஞ்சம் கொதிச்ச உடனே குக்கரை மூடிட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் பார்க்கலாம். இதில் ஒரு கப்பு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணுறேன். நீங்கள் புதினா இருந்தாலும் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ புதினா இல்லை. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருது. இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்க்கும்போது உப்பு ஒரு கல் தூக்கலாக இருந்தால் தான் சாதம் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதனால் உப்பு இது கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த புலாவை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இதை குத்தாமல் அடியோட மெதுவாக கலரி விடுங்க. சூப்பரான டேஸ்டான பன்னீர் புலாவ் ரெடி. நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.